ஸ்ரீ குருப்பியோ நமக. தெய்வத்தின் குரல் முதல் பாகம். சமூக விஷயங்கள். இளைஞர் கடமை. பிறருக்கு உபகாரம் செய்வதற்கே நமது சரீரம் ஏற்பட்டிருக்கிறது என்பது ஆன்றோர் மொழி. பரோபகாரார்த்த இதம் ஷரீரம் என்பார்கள். தேகத்தில் நல்ல தெம்பு இருக்கிற போதே இவர்கள் சேவை நெறியில் ஈடுபட வேண்டும். பிறர்க்கு சேவை செய்வதற்காகவே தேகபலத்தை நன்கு காத்து கொள்ள வேண்டும். தேகபலத்தை விட ஒழுக்க பலம் முக்கியம். நமது மதம் கூறுகிற சாஸ்திர தர்ம நெறியின்படி சுத்தமான வாழ்வு வாழ வேண்டும். இப்படி நாம் தூய்மையாக இருந்தால்தான் பிறருக்கு நல்ல முறையில் சேவை செய்ய முடியும். காம குரோதாதிகள் இருந்தால் எப்படி நல்ல முறையில் சேவை செய்வது? சமூக சேவை உண்மையாக இருக்க வேண்டுமாகில் சேவை செய்கிறவர்களுக்கு தர்மத்திலும் சத்தியத்திலும் தளராத பிடிப்பு இருக்க வேண்டும். அவர்களுக்கு பயம் என்பதே கூடாது. பயமற்ற நிலை வேறு, ஹிம்சை வழியில் நடப்பது வேறு. இரண்டையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. இவர்களுக்கெல்லாம் உதாரணமாக இருப்பவர் ஆஞ்சநேய சுவாமி. அவருக்கு இருந்த பலம் மிகப்பெரியது. சுபாவத்திலும் சாந்தராக இருந்தார். கோபித்து எழ வேண்டிய சமயத்தில் மகா வீரராக எழும்பி ஹதாஹதம் செய்தார். அவருடைய புத்தி பலம் பெரிது. ஆயினும் பக்தியில் தோய்ந்து அடக்கத்துடன் வினயமே ஸ்வரூபமாக சேவை செய்து கொண்டிருந்தார். பயம் என்பதே அவருக்கு இல்லை. ஆனாலும் தாமாக ஹிம்சை வழியில் அவர் சென்றதில்லை. பிறருடைய ஹிம்சைக்கு எதிர்மருந்தாகவே தாமும் எதிர்த்தார். அவர் சொந்த நலனுக்காக பலத்தை பிரயோஜனப்படுத்தவில்லை. துர்பலருக்கு கொட்டியவரால் கஷ்டம் ஏற்பட்டால் தம் நலனையும் பொருட்படுத்தாமல் பலவீனரை ரட்சிப்பதில் அஞ்சா நெஞ்சராக சேவை செய்தார். சிவாஜியும் இப்படிப்பட்ட ஓர் உதாரண புருஷர். ஆஞ்சநேயரின் அவதாரமாக மதிக்கப்படும் சமர்த்த ராமதாசரின் அத்தியந்த சிஷ்யராக இருந்ததாலே சிவாஜிக்கு இப்படிப்பட்ட குணசம்பத்து இருந்தது. தேகபலம், அகிம்சை, பயமற்ற நிலை இவற்றோடு சொந்த கஷ்டங்களை பாராட்டாமல் பிறரை காக்கும் மனப்பான்மையும் சேர்ந்தால் அது மிகப்பெரிய சீலமாகும். இதற்கே க்ஷத்ர தர்மம் என்று முன்னாளில் பெயர் சொல்லப்பட்டது. க்ஷத்தாத் கில த்ராயத்தே இதி க்ஷத்ரம். பிறரை தீமையிலிருந்து காப்பதே க்ஷத்ரம் என்பது இதன் பொருள். இப்போது நம் நாட்டு யுவர்கள் இந்த க்ஷத்ர தர்மத்தை மேற்கொள்ள நிரம்ப அவசியமாயிருக்கிறது. பலிஷ்டர்களை கண்டு பயப்படக்கூடாது. பலவீனர்களை வெறும் மிருகபலம் படைத்தவர்கள் கொடுமைப்படுத்தாதபடி சர்வ தியாகம் செய்து காப்பாற்ற வேண்டும். மெஜாரிட்டி மைனாரிட்டி என்ற பயமில்லாமல் தர்மத்துக்கு ஆபத்து வந்தால் உயிரை திருணமாக மதித்து போராடுகிற நெறி இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும். இதுவே சேவையில் ஈடுபட்ட யுவர்களின் தர்மம். துரதிருஷ்டவசமாக இதற்கு நேர்மாறான போக்கை காணும்போது வருத்தமாக இருக்கிறது. பலவீனர்களை பயமுறுத்தி ஹிம்சை முறையால் பணிய வைக்கிற போக்கு நல்லதல்ல. இந்த மாதிரி செய்கிற ஸ்ட்ரைக், உண்ணாவிரதம், கொடும்பாவி கொளுத்தல், கிளர்ச்சி இவையெல்லாம் உண்மையில் இவற்றை செய்கிறவர்களின் பலவீனத்தை தான் காட்டுகிறது. தங்களுடைய லட்சியத்தில் உள்ள சத்தியத்தின் சக்தியில் நம்பிக்கை இல்லாததால் தான் இத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள். பெரும்பான்மை மெஜாரிட்டி பலம் படைத்தவர்கள் பலத்தை துஷ்பிரயோகம் செய்யும் போது அதை கண்டு பயப்படுவதும், அதேபோல் தங்கள் பலத்தை துஷ்பிரயோகம் செய்து பலவீனர்களை பயமுறுத்துவதும் தேசத்துக்கு நல்லதல்ல. மக்களின் இந்த பலவீனம் சர்க்காரிலும் தானே பிரதிபலிக்கிறது. மறுபடி நாம் இந்த தேசத்தில் பயமில்லாத பிரஜைகளாக தலையை நிமிர்த்தி நடக்க வேண்டுமானால் க்ஷத்ர தர்மத்தை விருத்தி செய்ய வேண்டும். தனி மனிதர்கள் உறுதியும் ஆத்ம பலமும் கொண்டிருப்பது, அவர்கள் கட்டுப்பாட்டுடன் ஒன்று கூடி ஐக்கியமாக உழைப்பது, தீமையையும் அடக்குமுறையையும் கண்டு அஞ்சாத நெஞ்சுறுதியுடன் போராடுவது இவையெல்லாம் இந்த தர்மத்தில் அடக்கம். லோகக்ஷேமம் ஒன்றே லட்சியமாக கொண்டு இந்த தர்மத்தை நடத்தி காட்டினால் நாட்டின் ஒழுக்கம் மிக உயர்ந்த நிலை அடையும். அரசாங்கத்தின் தரமும் தானாகவே உயரும். அஹிம்சா சோல்ஜர்கள் தேவை. நவீன சயின்ஸின் அபிவிருத்தியினால் எல்லா சௌகரியங்களையும் செய்து கொண்டு ஆனந்தமாக வாழலாம். மதமும் அனுஷ்டானமும் எதற்கு வேண்டும் என்று சிலர் கேட்கிறார்கள். சயின்ஸினால் பல சௌகரிய சாதனங்களை உண்டாக்க முடிவது உண்மையே. ஆனால் இதனால் ஆனந்தம் வந்துவிட்டதா என்பதுதான் கேள்வி. ஆனந்தம் என்பது மன திருப்தியை உள்ள நிறைவை குறித்த விஷயம். சௌகரிய வாழ்வுக்கு இதெல்லாம் தேவை. இன்னமும் தேவைகள் இருக்கின்றன என்ற அடிப்படையில் ஓயாமல் திரவியங்களை சேகரித்துக் கொண்டிருப்பதில் மக்கள் திருப்தியா அடைந்து வருகிறார்கள். ஏற்கனவே இருந்த திருப்தியும் போய்விட்டதை பார்க்கிறோம். அதோடு இதில் போட்டா போட்டி, வர்க்கபேதம், துவேஷம் எல்லாமும் வளர்ந்துவிட்டன.
மனுஷனின் ஆசையை பூர்த்தி செய்வது முடியாத காரியம். ஆசைகளை குறைத்து கொண்டாலே உண்மையான ஆனந்தம் காண முடியும். இதற்கு வழிகாட்டுவது மதம்தான். ஆனபடியால் சயின்ஸ் அபிவிருத்தி ஆகியிருப்பதாலேயே மதத்தின் தேவையும் அதிகமாயிருக்கிறது எனலாம். லௌகீக விஞ்ஞான அபிவிருத்தியால் ஆத்மசாந்தி காண முடியவில்லை என்று அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய இரு தேசங்களும் நிதர்சனமாக காட்டுகின்றன. முதலில் ஸ்புட்னிக் செய்து உலகை சுற்றவிட்ட நாடு ரஷ்யா. அது கம்யூனிச நாடு. அங்கு மதபோதனை கிடையாது. இருந்தாலும் டெக்னாலஜி அபிவிருத்தி மட்டும் அந்த நாட்டுக்கு உள்ள நிறைவை அளிக்கவில்லை. அதனால்தான் நமது மகாபாரதத்தை ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்து தங்கள் பள்ளிகளில் போதிக்க அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அமெரிக்க மக்களுக்கு ஆத்ம சந்துஷ்டி இல்லாததாலேயே அவர்கள் யோகம், வேதாந்தம், சங்கீர்த்தனம் இவற்றில் திரும்பியிருக்கிறார்கள். சயின்ஸில் மிக முன்னேறிய தேசங்கள் நம் பாரத தேசத்தின் பக்கம் திரும்பி பயனடைய முயலும் போது நாமே நமது புராதன தர்மத்தை மறந்து வெறும் இந்திரிய சௌக்கியத்தில் இறங்கினால் அது ரொம்பவும் பரிதாபமாகும். நம் தேசத்தில் லௌகீக ஆசையும் நாஸ்தீகமும் தெய்வ நிந்தனையும் தலை தூக்கினால் கூட ஜீவசக்தி வாய்ந்த நம்முடைய சனாதன தர்மத்துக்கு எந்நாளும் அழிவு வராது என்று நம்பலாம். அப்படி அழிவு வராமல் காப்பது நம்முடைய பொறுப்பு. காப்பது என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாஸ்தீகர்களோடு, மத நம்பிக்கை இல்லாதவர்களோடு சண்டை போடுவதா? இல்லை. ஹிந்து மதம் சண்டையின் மூலம் தன்னை வளர்த்து கொண்டதாக சரித்திரமே கிடையாது. அல்லது சமூக பணிகளை காட்டி நம் சமயத்துக்கு மற்றவரை இழுத்து கொண்டதாகவும் சரித்திரமில்லை. ஆக ஹிந்து மதம் சண்டையும் போடவில்லை, மதமாற்ற நோக்கத்தோடு சமூக ரீதியில் சேவையும் செய்யவில்லை. ஆனாலும் இத்தனை யுகாந்திரமாக எத்தனை எத்தனையோ எதிர்ப்பு வந்தும் அது அழியாமல் இருப்பதை மட்டும் பிரத்யட்சமாக பார்க்கிறோம். இது எதனால்? நம் மதத்தில் உள்ள தத்துவங்களின் சத்தியத்தினால் என்று சொல்லலாமா? நம் மத தத்துவங்கள் பரம உத்தமமானவை என்பது உண்மைதான். ஆனால் கூட பாமர மக்கள் உள்பட ஏராளமானவர்கள் நம் மதத்தில் ஒட்டி கொண்டிருப்பதற்கு இந்த தத்துவ மகிமைதான் காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன். நம் ஜனங்களில் ஏராளமானவர்களுக்கு இந்த தத்துவங்கள் சமாச்சாரமே தெரியாது. பின் என்னதான் காரணம்? ஒருவித பிரச்சாரமும் இல்லாமலே பழங்கால போப் மாதிரி, லாமா மாதிரி, காலிஃப் மாதிரி பலம் வாய்ந்த குரு பீடங்களும் இல்லாமலே இத்தனை கோடி மக்கள் இத்தனை ஆயிரம் வருஷங்களாக நம் மதத்தில் நிலைத்து இருப்பதற்கு காரணம் என்ன? முன்பு பிற மதத்தினர் ஆட்சியில் பலவித கொடுமைகளுக்கு ஆளாகியும் அவர்கள் நயமாகவும் பயமாகவும் எத்தனையோ பிரச்சாரங்கள் செய்தும் கூட கோடிக்கணக்கான மக்கள் நம் சனாதன தர்மத்திலேயே இருப்பதற்கு காரணம் என்ன? எனக்கு தெரிகிற காரணம் இதுதான். மதத்தை பற்றி பேசுவதை விட, தத்துவார்த்தங்களை வாயால் விளக்குவதை விட நம் மதம் விதிக்கிறபடியே பூரணமாக வாழ்ந்து காட்டிய உத்தம புருஷர்கள் ஆதியிலிருந்து தோன்றிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். கர்மானுஷ்டானங்களை செய்து கொண்டு நல்ல தெய்வ பக்தியுடனும் எல்லோரிடமும் பிரேமையுடனும் தெளிந்த ஞானத்துடனும் நேர்மையான வாழ்க்கை நடத்திய பெரியவர்கள் நம் மதத்தில் ஒவ்வொரு தலைமுறையிலும் தோன்றிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். இவர்கள் பெரிதாக தத்துவ பிரச்சாரம் என்று செய்ய வேண்டும் என்பதில்லை. ஆனால் இப்படிப்பட்டவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே இவர்களிடம் பொது ஜனங்களுக்கு மதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனாலேயே இவர்கள் அனுஷ்டிக்கிற மதத்திடம் பற்றுதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மதத்தை விட்டு நீங்காமல் அதிலேயே மேலும் ஸ்ரத்தையுடன் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாஸ்திகமும் சயின்ஸும் லௌகிகமும் தலை தூக்கியுள்ள இப்போதும் இப்படிப்பட்டவர்கள் நம்மிடை தோன்றிவிட்டால் போதும், நம் மதத்துக்கு எந்த ஹானியும் உண்டாகாது. மதத்துக்கு விரோதமான சக்திகளுடன் பௌதிகமாகவோ வாத விவாதத்தாலோ யுத்தம் செய்கிற சைன்யம் ஏதும் நமக்கு தேவையில்லை. எவரிடமும் யுத்தம் செய்யாமல் எது நடந்தாலும் நடக்கட்டும் என்ற துணிவோடு தம்பாட்டில் கர்மானுஷ்டானங்களை செய்து கொண்டு சீலர்களாக வாழ்கிற அஹிம்சா சோல்ஜர்களே இன்று நமக்கு தேவை. சோல்ஜர் என்று ஏன் சொன்னேன் என்றால் அவன்தான் சாக துணிந்தவன். அப்படியே இவர்கள் பிராண தியாகத்தையும் பொருட்படுத்தாமல் ஸ்வதர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும். சண்டை போடுவதில் சோல்ஜர் இல்லை, சாக துணிந்ததிலேயே சோல்ஜர். தங்களது வாழ்க்கையின் தூய்மையால் தெய்வீகம் பெற்று பிறர் அனைவரிடமும் காட்டும் அன்பினால் அவர்களின் மதிப்பை பெற்று விளங்கும் இப்படிப்பட்ட சிஸ்டர்கள் நம் மதத்தில் தோன்றிக் கொண்டிருக்கும் வரையில் இருள் தானாக விலகி ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். சுய ஆசைகள் இல்லாமல் சாஸ்திரம் விதித்த பிரகாரம் கர்மானுஷ்டானம் செய்ய தொடங்கினால் தன்னால் கட்டுப்பாடு, சித்த சுத்தி முதலிய குணங்கள் உண்டாகி ஒவ்வொருவரும் உத்கிருஷ்டமான நிலையை அடையலாம். அனைவரும் அடைய முடியாவிட்டாலும் தோஷமில்லை. அனைவருமே இப்படி ஒரு முயற்சி செய்தால்தான் லட்சத்தில் ஒருவராவது உண்மை மகானாக உருவாக முடியும்.
அப்படி ஒரு சிலர் வந்துவிட்டாலும் போதும், அவர்களை பார்த்தே ஜனங்கள் நமது வேத தர்மத்தில் பிடிப்பு கொண்டு விடுவார்கள். பூரணத்துவம் அடைந்த புருஷர்களின் வாழ்க்கை உதாரணத்தாலேயே வளர்ந்து வந்த நமது மதம் இனியும் அப்படியே வளர வேண்டும். நாம் மனப்பூர்வமாக இந்த முயற்சி எடுத்தால் பரமேஸ்வரன் நிச்சயம் கை கொடுப்பார். நாஸ்திகம் வந்துவிட்டதே என்று பயப்பட வேண்டாம். நம்மை நாமே சோதித்து கொண்டு திருந்துவதற்கே ஈஸ்வரன் இந்த எதிர்ப்புகளை உண்டாக்குகிறான் என்று உணர்வோம். இன்றிருப்பதை விட மகா பெரிய எதிர்ப்புக்கெல்லாம் ஈடு கொடுத்தது நம் சனாதன தர்மம். எதிர்ப்பு காரணமாகவே ஆஸ்திகர்களிடத்தில் உண்மையான எழுச்சி உண்டாகி சமயப்பற்று அதிகமாகியிருக்கிறது. புராண காலங்களில் இராட்சசர் எதிர்த்த கதைகள் ஒரு புறம் இருக்கட்டும், சரித்திர காலத்தில் கூட அவைதிக்க மதங்கள் வலுப்பெற்ற போது எங்கிருந்தோ ஒரு சங்கர பகவத் பாதர் வந்தார், திருஞான சம்பந்தர் வந்தார், ஔரங்கசீப் தோன்றி ஹிந்து மதத்தை ஒடுக்க பார்த்தார். உடனே ஒரு சிவாஜியும் அகல்யாபாயும் வந்து நம் சமய உணர்வை முன்னைவிட வலுவாக்குகிறார்கள். எனவே மதம் என்ன ஆகும் என்ற பயம் வேண்டாம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பகவானுக்கு பயக்ருத் பயத்தை தருபவர், பயநாசன பயத்தை போக்குபவர் என்று அடுத்தடுத்த நாமங்கள் உள்ளன. நம்மை திருத்துவதற்கே பயக்ருத் ஆகிறார் பகவான். நாம் திருந்த முயன்றோமானால் உடனே பயநாசனன் ஆவார் அவர். இந்த முயற்சியில் இறங்குவோம். மதத்தை பற்றி கவலைப்படாமல் பயப்படாமல், மத விரோதிகளை பற்றி கோபப்படாமல், சண்டையோ வாதமோ செய்யாமல் அவரவரும் நம் மத விதிகளை நாம் அனுசரித்து நடக்க சங்கல்பம் செய்து கொள்வோம். எங்கள் மதத்தில் என்னென்ன கர்மங்களையும் தர்மங்களையும் சொல்லியிருக்கிறது என்று வாத பிரதிவாதம் செய்வதோடு திருப்தியடையாமல், எங்கள் மதத்தில் சொன்ன கர்மங்களையும் தர்மங்களையும் பூரணமாக செய்து காட்டுகிற சீலர்களை இதோ பாருங்கள் என்று காட்டி கூடியவாறு உத்தம பிறவிகள் தோன்ற முயற்சி செய்வோம். இவ்வாறு ஒவ்வொருவரும் வேத மதத்தின் அஹிம்சா சோல்ஜராவதற்கு முயல்வோம். சோல்ஜர் தன் தேசத்தின் நிலத்தில் ஒரு அங்குலம் கூட எதிராளிக்கு விடமாட்டான் அல்லவா? அப்படியே நம் சாஸ்திர வழக்கங்களை கொஞ்சம் கூட விடாமல் தைரியத்தோடு நாம் நம் தர்மத்தை ரட்சிக்க பிரயாசை எடுப்போம். நாம் அந்தரங்க சுத்தமாக முயற்சி எடுத்தால் ஈஸ்வரன் நமக்கும் நம் சனாதன தர்மத்துக்கும் குறைவு வராமல் அனுகிரகிப்பார். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.